ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கு வீட்லேயே ஹோம் ட்ரில்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் நீங்கள் எல்லாருமே கொடுத்துருந்தீங்க. அந்த வீடியோவில் நிறையா பேர் கேட்டுக்கிட்ட விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, போலிங்க்கும் அதே மாதிரி ட்ரில்ஸ் இருந்தால் போடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. போலிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, அதாவது லெக் ஸ்பின் இருக்குது, ஆஃப் ஸ்பின் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் போலிங் இருக்குது. ஸோ எல்லா விஷயத்தையும் எல்லாத்தோடைய ட்ரில்ஸையுமே வந்து ஒரே ஒரு வீடியோவில் போடணும் அப்படின்னா முடியாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஃபாஸ்ட் பௌலர்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரில்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இன்னைக்கு நம்ம ஃபாஸ்ட் பௌலர்ஸோட ட்ரில்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். நான் உங்க வரதராஜா, வெல்கம் டு மை சேனல் விஸ்டம் வைப்ஸ். ஸோ ஃபாஸ்ட் போலிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கிரிக்கெட் பாலை எப்படி பிடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நீங்கள் சீமில் எப்படி பிடிக்கணும், சீம்லேருந்து எப்படி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து பாலில் சீமில் எப்படி பிடிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கலாம். இதுவே வந்து நீங்கள் வீட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபாஸ்ட் போலிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீம் ப்ரெசன்டேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நிறையா ஃபாஸ்ட் போலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இந்த சீம் வந்து இப்படி தான் வரும், அதாவது ஸ்ட்ரெயிட்டாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ரீசாந்தோட பால் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முகமது ஷாமியோட பால்லாம் பார்த்தீங்கன்னா, புவனேஸ்வர் குமாரோட பால்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சீம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இப்படி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிராம்பிள்டு சீம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அதாவது இப்படியும் பிடிச்சி போடுவாங்க, அதாவது கிராஸ் சீம். கிராஸ் சீம் வந்து யார் நிறையா யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய இந்தியன் டீமில் இஷாந்த் சர்மா வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. பட் மேக்ஸிமம் ஆஃப் த ஃபாஸ்ட் போலர்ஸ் நியூ பால் போலர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஸ்விங் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து சீமில் தான் வந்து போலிங் போடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சீமில் எப்படி பாலை ஹோல்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பாலுடைய சீம் அப்படின்றத வந்து நான் சொல்லிட்டேன். சீமில் வந்து உங்களுடைய ரெண்டு ஃபிங்கர்ஸ், அதாவது உங்களுடைய ஆள் காட்டி விரலும் உங்களுடைய மிடில் ஃபிங்கரும் வந்து சீம் மேலே போகணும். அதே மாதிரி உங்களுடைய தம்பு வந்து இந்த இடத்துல வந்து வரணும், அதாவது கீழே. அதே மாதிரி மேக் ஷுர் நீங்கள் வந்து பாலை ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் பாலை ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிஸ்ட்டோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப மினிமல் ஆகிடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ரிலீஸ் பண்ண முடியாது பாலை, நீங்கள் அடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இல்லை லூஸான பொசிஷனில் தான் நீங்கள் வந்து பாலை பிடிக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து சீம்லேருந்து ரிலீஸ் பண்ணும்போது பால் வந்து இப்படி ரிலீஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு மெயின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, பாலை வந்து சீமில் பிடிச்சி நீங்கள் இப்படி ரிலீஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் ரெண்டு கையை வச்சுட்டு இப்படி ரிலீஸ் பண்ண ஆரம்பிங்க. இப்படி ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து சீம் வந்து கம்ஃபர்டபுள் ஆகிடுவீங்க. ஸோ போலிங் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் எல்லாமே வந்து கட் ஆகாமல் இல்லை எரியாமல் எல்லாமே இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் சீம்லேயே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபாஸ்ட் போலிங் ஸ்கில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பாலை வந்து சீமில் எப்படி பிடிக்கிறது அப்படின்றத வந்து பார்த்துட்டோம். ஸோ சீமில் ரிலீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு உண்டான ட்ரில் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ரெண்டு பேர் இருந்தால் நீங்கள் வந்து பால் எப்படி ஹோல்ட் பண்ணி நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். சப்போஸ் நீங்கள் தனியாக தான் இருக்கிறீங்க, வீட்டில் வேறு யாருமே இல்லை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா, த பெஸ்ட் ட்ரில் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பாலை வந்து நீங்கள் இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ண ஆரம்பிங்க. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே போகும்போது நீங்களே பார்க்கலாம் பால் வந்து சீமில் போகுதா இல்லை வந்து க்ராஸ் சீமில் போகுதா. ஸோ பாலோட ரிலீஸ் வந்து இப்படி வரணும், உங்களுடைய ஃபிங்கர்ஸ்லேருந்து இப்படி வரணும். ஸோ இப்படி வரும்போது இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெஸ்ட் ட்ரில். நீங்கள் எங்கே ஆரம்பிக்கிறீங்களோ அதே இடத்துல தான் வந்து நிற்கணும். பால் வந்து நீங்கள் ஃபோர்ஸ் அப்படி தள்ளணுன்ற அவசியம் கிடையாது, ஜஸ்ட் அந்த சீமில் ரிலீஸ் பண்ணுறதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பால் வந்து சீம்லேயே வந்து ரிலீஸ் ஆகும். இதை வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக அப்படி அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பால் வந்து ஃப்ரண்ட்டில் போயிடும். ஸோ மேக்ஸிமம் ரிலீஸ் பண்ணும்போது தான் உங்கள் கையிலேருந்து நேராக உங்கள் லெஃப்ட் ஹேண்டுக்கே வரும் பால், சரிங்களா? இது வந்து ரெண்டாவது ட்ரில், இதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபாஸ்ட் போலிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆர்முமே ரொம்ப முக்கியம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா போலிங் ஆர்ம் அதுவும் ரொம்ப முக்கியம், நான் போலிங் ஆர்ம் அது வந்து அதோட ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய போலிங் ஆர்ம் வந்து ஆக்சுவலாக வந்து பால் வந்து நீங்கள் போடுவீங்க, பட் ஆனால் நான் போலிங் ஆர்ம் தான் பாலுடைய டைரக்ஷனை வந்து ஜட்ஜ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் போலிங் ஆர்ம் இப்படி போச்சுன்னா பாலோட டைரக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக அங்கே தான் போகும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், உங்களுடைய நான் போலிங் ஆர்மை எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ட்ரில்ஸ் வந்து பண்ணலாம். ஒன்று, நீங்கள் நின்ன இடத்துலேருந்து ஷேடோ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நான் போலிங் ஆர்ம் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணி இப்படி ஷேடோ பண்ணலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரில்லுமே இருக்குது, அதுவும் நான் பண்ணி காட்டுறேன். நான் அடுத்து பண்ண போகிற ட்ரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டென்னிஸ் பாலில் தான் பண்ண போகிறேன். ஏன்னா வீட்டோடைய மொட்டை மாடியில் இருக்கிறதுனால கிரிக்கெட் பாலில் வந்து போடக்கூடாது. ஸோ அதனால் டென்னிஸ் பாலில் நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். ஸோ டென்னிஸ் பாலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி யோகா மேட் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இல்லை வீட்டில் ஏதாவது துணி இருந்தாலும் உங்களுடைய முட்டியை வந்து கரெக்டாக அந்த மாதிரி பொசிஷனில் போட்டு நீங்கள் இந்த பொசிஷனில் வந்துடுங்க. வந்துட்டு உங்களுடைய நான் போலிங் ஆமாம் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி செவர் இருக்கா, செவரை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு
உங்களுடைய நான் போலிங் ஆமாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்படி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக போகும்போது பாலிங் வந்துடும். திரும்பியும் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய பால் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக போகிறதுனால தான் என்கிட்ட ரிட்டர்ன் வருது. ஸோ அதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு நான் போலிங் ஆம் மேலே கீழே எடுத்துகிட்டு வந்து ஸ்லோவாக இப்படி போடும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த நான் போலிங் ஆம் வந்து கீழே இறங்கும். ஸோ உங்களுடைய போலிங் ஆம் வந்து மேலே வரும். ஸோ இந்த ட்ரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்படியே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு பாடி அலைன்மெண்ட் கிடைக்கும். ப்ளஸ் உங்களுடைய நான் போலிங் ஆமுடைய ஸ்விங்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நான் வந்து ரைட் ஹேண்டர் அப்படின்றதுனால நான் வந்து போலிங் போட்டு காட்டினேன். எங்கள் வீட்டில் ஒரு லெஃப்ட் ஹேண்டரும் இருக்கார். ஸோ அவர் வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாருன்றதை பார்ப்போம். ஸோ நான் போலிங் ஆம் அண்ட் நான் போலிங் ஆம் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பால் வந்து ஸ்ட்ரைட்டாக போனால் கரெக்டாக உங்ககிட்ட வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா எவ்வளோ எவ்வளோ ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ அவ்வளோ உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து வரும். ஸோ அடுத்த ட்ரில் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய போலிங் ஆம் அண்ட் நான் போலிங் ஆம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபீட்டுடைய பொசிஷன், ஸோ காலை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்ப்போம். இதுக்கு வந்து மேக்ஸிமமாக நீங்கள் ஷேடோ ப்ராக்டிஸிங் பண்ணணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய போலிங் ஆமும் உங்களுடைய லேண்டிங் லெக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே லிஃப்ட் பண்ணி அழகாக லேண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இது லிஃப்டிங்க்கு வந்து மெயினாக வந்து இந்த ஷேடோ ப்ராக்டிஸிங் வந்து பண்ணுங்கள். ஸோ காலை வந்து ஃபஸ்ட்டு லிஃப்ட் பண்ணுறீங்க கையோட, அப்புறம் ஸ்லோவாக எடுத்துகிட்டு வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ட்ரில் பண்ணுங்கள். இதுக்கு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்டர்செப்ஷன் நடுவில் வச்சுக்கோங்க. அதாவது இதை தாண்டி நீங்கள் போலிங் போடுற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி இருக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுடைய லெக் வந்து லிஃப்ட் பண்ணி வைக்கிறதுக்கு தான் இந்த ட்ரில் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பால் வந்து வைக்கிறீங்க, போலிங் ஆம் ப்ளஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த இன்டர்செப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் காலை வந்து தூக்கி வைக்கிறது உங்களுக்கு ஈஸியராக இருக்கும். ஸோ இப்படி ப்ளேஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு லெக் மூமெண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த எல்லா ட்ரில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய காலுடைய பொசிஷன் ப்ளஸ் உங்களுடைய லேண்டிங் இது வந்து பர்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ட்ரில்ஸோடைய ப்ராக்டிஸ் எல்லாம் இருக்கும்போது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி நாங்கள் ஒரு சில வீடியோஸ்லாம் எடுத்திருந்தோம். அந்த வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா என் பையன் போலிங் போடுறது, நான் பேட்டிங் ஆடுறது, இது எல்லாமே நான் ஆட் பண்ணி ஓடுறேன். ஸோ அதுவுமே வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. Thank you.
ஸோ இன்றைக்கி மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ட்ரில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 4-5 ட்ரில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இந்த ட்ரில்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கிரவுண்டுக்கு தான் போய் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. உங்களுக்கு தேவையெல்லாம் ஒரு பால் மட்டும்தான். ஸோ இந்த பால் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வீட்டோடைய மொட்டை மாடியிலே வந்து சூப்பராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தட் லைக் கிரிக்கெட்டர்ஸாக வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு, அதுவும் குறிப்பாக ஃபாஸ்ட் பாலர்ஸாக வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த ட்ரில்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீண்டும் நாளை ஒரு புதிய வீடியோவுடன் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் மீ வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ, பாய்.